வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்த்தா அப்படின்னு மணி மணிரத்ன ப்ரொடக்ஷன்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஒம்போது ஆந்தாலஜி சேர்ந்து நவரசா அப்படின்ற ஒரு படம் தான் பார்த்தோம் இப்போ அதோட டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் நம்பிக்கோங்க சரி வாங்க ரிவ்யூக்களை போகலாம் படம் எதிரி பிஜா நம்பியார் டைரக்ஷன்ல அதாவது இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்காங்க கருணை அடிப்படையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் ரேவதி இவங்கலாம் நடிச்சிருக்காங்க படத்தை வந்து இந்த கருணை அப்படின்ற கான்செப்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு கதை பட் ஆனா கொஞ்சம் கிளீஷேவாக தான் இருக்குது பிஜே நம்பியார் ஸ்டைலில் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் மணிரத்னம் ஸ்டோரினால் இது வந்து ஒரு மாதிரியே தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க எனக்கு ஓரளவுக்கு தான் இந்த படம் வந்து செட் ஆச்சுன்னே சொல்லலாம் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல எஃபெக்டிவாக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணும் ஏன்னா அந்த இன்னொரு கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு அது கிளீஷவா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது இதுதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக குட் பின் பெட்டர் பட் ஆனால் கான்செப்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து சம்மர் ஆஃப் டூ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரியதர்ஷன் இயக்கத்தில் வருது வருது இந்த 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 படம் பேஸ் பேஸ் லாஃப்டர் லாஃப்டரை பண்ணி தான் அந்த கான்செப்ட் படத்தில் ரம்யா நம்பிசன் பெர் நடிச்சிருக்காங்க பெருசாக இவங்களுக்குலாம் வந்து நடிப்புக்கான ஸ்கோப் இல்லைனாலும் சின்ன வயசா நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப நல்லா பட் ஆனால் கான்செப்ட்டு சிரிப்பு அப்படின்றதுனால வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கேயுமே நம்மளுக்கு சிரிப்பு வரல பட் த எண்ட் ஆஃப் த பிளாட் வந்து நம்மளுக்கு வந்து சிரிப்பு வருது அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஜாலியாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அது ஸ்டோரியில் வந்து ஒரு லாஸ்ட்டு பத்து பர்சன்ட் மட்டுமே சிரிப்பு வர மாதிரி வச்சதுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் தான் அடுத்து ப்ராஜெக்ட் அக்னி கார்த்திக் நரேன் வந்து டேரெக்ஷன் பண்ணுறாரு அரவிந்த் சாமி பிரசன்னா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க சீரியஸாக வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல சரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளாட்டு ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அது இல்லாமல் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கும்ல அது சயின்ஸ் ஃபிக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண விதவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படி எதிர்பார்க்கல இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து கார்த்திக் நாரன்ட்டு வந்து எதிர்பார்க்கல சீரியஸாக டி சிக்ஸ்டீனில் எதிர்பார்த்தது நடந்துச்சு பட் ஆனால் அதுக்கு அடுத்த மாஃபியால் நடக்கலை மறுபடியும் இதில் நடக்கும்போது வாய் வாய்ப்பு மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு கான்செப்ட் நல்லாவே பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் மாஃபியா டூ பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராஜெக்ட் எக்னியே ஃப்யூச்சர் ஃபிலிமா பண்ணலான்றது என்னோட கருத்து ஒண்டருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு லெவல் தான் இருந்துச்சு அதுக்காக கார்த்திக் நரேனுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து வந்து பாயாசம் இந்த படம் யார் டைரெக்ட் பண்ணுறீங்கன்னா டேரக்டர் வசந்த் டேரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா வெறுப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டே டெல்லி கணேசினிங்களாம் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த வெறுப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு இன்னர் லேயர் அப்படி சொல்லி அடிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சினிமோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஆனால் இந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகவே போகலாம் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அடுத்து பீஸ் அப்படின்ற படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து வருது யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் பாபி சிம்மா சனத் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க மூணு பேருமே வந்து அவங்க கொடுத்த ரோலை வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து கார்த்தி சூப்ராஜ் வந்து இந்த ஈழம் அந்த ஈழ மக்கள் சம்மந்தப்பட்ட இந்த டாபிக்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவார் இங்கே வந்து ஜகமீ தந்திரத்துலேயே வந்து அந்த ஈலம் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு நம்மளால உணர முடியுது அந்த சின்ன பையனோட வழி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உணர முடியுது அதே மாதிரி சந்தோஷமான இசையும் நல்லா இருக்கு அடுத்து வந்து ருத்ரா அப்படின்ற ஒரு படம் யார் டைரக்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி டேரக்ட் இந்த படம் எந்த கான்செப்ட் வச்சு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் அடிப்படையில் தான் வந்து இந்த படம் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரித்விகா அப்புறம் அழகம் பெருமாள் அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் திலக் அதுக்கப்புறம் அந்த பசங்க படத்துல சின்ன பையனா வருவாள் அவரும் வந்து இப்ப பெரிய ரோலா நடிச்சிருக்காரு அவர் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருந்துச்சு எனக்கு ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி வந்து சினிமடோகிராபி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஹேட் ஃபிலிம் மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் டோன்லாம் செட் ஆகி சந்தோஷ் சிவன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த பேரல் ஸ்க்ரீன் பிளே பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் எதிர்பார்க்கல பட் நல்லா இருந்துச்சு படமும் அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த படம் வந்து இன்மை இந்த படம் யார் டைரெக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ரதீந்திரன் பிரசாத் டேரக்ட் பண்ணார் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்வதி சிதார்த் அதுக்கப்புறம் பாவல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாகவே அந்த இஸ்லாமிக் ட்ராமா பற்றி தான் வந்து எவால்வ் ஆகுது அது ரொம்பவே ஒர்க் ஆச்சுன்னே சொல்லலாம் அவங்க எடுத்துக்கிட்ட வந்து அந்த ஃபியரை வந்து ரொம்பவே அருமையாக கன்வே பண்ணி அதுக்கு டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக முடிச்ச விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தாங்க பார்வதியும் சரி அவங்களோட அந்த யார் டப்பிங் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்களா வேறு யாராவது பண்ணாங்கன்னு தெரில அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு சித்தார்த்தோட ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு பாவல் அண்ணாவும் நல்லா நடிச்சிருந்தார் இந்த படத்தில் ரதீந்திரன் பிரசாத்தோட ரைட்டிங் வந்து அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் அவங்க முடிச்ச விதம் எல்லாமே எக்ஸ்ட்ரார்னரி என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் நவரஸ் ஆனால் இன்மை தான் அடுத்து வந்து துணிந்த பின் இந்த படம் வந்து எதை அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரேஜ் அடிப்படையில் வருது இந்த படம் வந்து சர்ஜூன் கே எம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு கிஷோர் அதர்வா அப்புறம் வந்து மறுபடியும் அழகம் பெருமாள் வந்து இதுலையும் நடிச்சிருக்காரு படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நக்சலைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கான்ஃப்ளிக் உருவாகுது அதை வந்து டீல் பண்றாங்க எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி ஒரு படம் பட் ஆனால் ரைட்டிங் வந்து ஒரு லேயர் பேசிக்லேயே இருக்கு ஒரு இன்டென்ஸாக காமிச்சிருக்கலாம் நிறைய விதத்தில் காமிச்சிருக்கலாம் பட் ஆனால் கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணியே சொல்றது வந்து ஒரு ஆவரேஜாக தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் கண்டிப்பாக ஆவரேஜ் தான் ஒன்றும் பெட்டரா எடுத்திருக்கலாம் சாரி சர்ஜோ அவ்வளோதான் கடைசியா வந்து ஒன்பதாவது படம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் கார்த்திக் இசையில் வந்த படம் தான் இந்த படம் இந்த படம் வந்து எந்த கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் சூர்யா ரொம்ப சாமா இருக்காப்புல ஹீரோயினும் ரொம்ப அழகா இருக்காங்க வழக்கம் போல ஜிவிஎம்மோட பேட்டர்ன் வந்து இதுலயும் வந்து நிறைய ஃபாலோ ஆகுது வாய்ஸ் ஓவர் அதுக்கப்புறம் வந்து அந்த லவ் பண்ண விதம் இங்கிலீஷ் டயலாக்குகள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் சில பேருக்கு தோணலாம் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறாயிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம் பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நம்மளுக்கு தோணும் இல்லை வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்லாம் வந்து ஜீவி எப்பியும் பொதுவாக காட்டுருவார் இதுலேயும் அப்படி தான் காட்டியிருக்காரு நம்மளுக்கு நடந்தால் இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ்லாம் வந்து படத்தில் வருது ஃபுல்லாகவே வந்து ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரியாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டு அதுக்கப்புறம் சீன்ஸு பாட்டு ஃபுல்லாகவே வந்து மியூசிக்கல் தான் மியூசிக்கலாக தான் இருக்கும் படத்தை வந்து நீங்கள் வந்து ஓட்டியூடில் பார்க்காதீங்க மியூசிக்கலாக தான் வந்து கதையே இருக்கும் அதனால பாட்டெல்லாம் அதை செஞ்சு ஓட்டாதீங்க இது வந்து ஒரு சின்ன லேயர் தான் பட் ஆனால் இட்ஸ் எ குட் அட்டம் ஒரு ஆவரேஜ்லாம் கிடையாது ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம் தான் இந்த படம் நல்லா இருந்துச்சு எனக்கு என்ன ஒரு ஃபில்ட்னா ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டால் ஒன்றுமே நல்லா இருந்திருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் வேறு லெவல் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அந்த சீன்ஸ்லாம் பட் ஆனால் கார்த்திக் வந்து அவ்வளோவா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவ்வளோவா போடல பாட்டு நல்லா இருக்கு பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த பைக்கில் போகும்போதுலாம் அவ்வளவா எடுபடலையோ அப்படின்றதுதான் என்னோட ஃபீல்ட்டு அவ்வளோதான் ஒம்பது படத்தை பற்றி சொல்லிட்டோம் எனக்கு எது பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்னா எனக்கு இன்மையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் கார்த்திக் நேரனோட ப்ராஜெக்ட் அக்னி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் எனக்கு ரவுத்திரமும் ரொம்ப பிடிச்சிருச்சு மீதி எல்லாமே ஓரளவுக்கு தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே போய் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒம்பது படம் பார்த்து எந்த படம் பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்டாக உங்களுக்கு எந்த படம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கலையோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த படம் எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நெட்ஃப்ளிக்ஸ் லெவலாக இருக்குது சீரியஸாக ஒரு தமிழில் ஒரு நல்ல ஆந்தாலஜி இது தயவு செஞ்சு பாருங்கள் மறுபடியும் இன்னொரு நல்ல வழியை சந்திக்கிறேன் அனு பை ஃப்ரம் ஏபி டட பாய் டேக் கேர்